Hi everyone, welcome back to Trending Nader channel. பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் முதல் இடைப்பருவ தேர்வு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாடம் இயக்க விதிகள் இரண்டாவது பாடம் ஒளியியல் ஏழாவது பாடம் அணுக்களும் மூலக்கூறுகளும் எட்டாவது பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடு பன்னிரெண்டாவது பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பதிமூன்றாவது பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பதினான்காவது பாடம் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் பதினைந்தாவது பாடம் நரம்பு மண்டலம் பாடம் இயக்க விதிகள் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் நிலைமம் என்பது யாது அதன் வகைகள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டையின் திருப்புத்திறன் வரையறு நெக்ஸ்ட் கொஸ்டின் திறன் தத்துவம் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூட்டனின் இரண்டாம் மீதியினை கூறு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா நெக்ஸ்ட் கொஸ்டின் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார் கணக்கீடுகள் கணக்கீடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு கிலோகிராம் நிறையுடைய பந்து ஒன்று பத்து மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று திசை வேகத்தில் தரையின் மீது வீழ்கிறது மோதலுக்கு பின் ஆற்றல் மாற்றமின்றி அதே வேகத்தில் மீண்டும் உயரச் செல்கிறது எனில் அப்பந்தில் ஏற்படும் உந்த மாற்றத்தினை கணக்கிடுக விரிவான விடையில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் இரண்டாம் விதி மூலம் தருவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ராக்கெட் ஏவுதலை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுக்குங்க பாடம் ஒளியியல் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் ஒளிவிலகல் எண் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்னெல் விதியை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் ராலே சிதறல் விதியை கூறுக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் குவிலென்ஸு மற்றும் குழிலன்ஸு வேறுபடுத்துக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது விரிவான விடையலியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் குவிலென்ஸு ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர் படங்களுடன் விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக பாடம் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறுகி பொறுத்த வரைக்கும் உப்பு அணுநிறை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அணுக்கட்டு எண் வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டு கொடு நெக்ஸ்ட் கொஸ்டின் அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயைபை கண்டறிக விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்று எட்டு கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திற்கும் உள்ள தொடர்பினை வருவி கணக்கீடுகள் கணக்கீடுகளில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றின் நிறையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆகுது ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத இயபை காண்க பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடு இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் ஏ என்பது செம்பழுப்பு உலோகம் இது ஆக்சிஜன் உடையூற்று ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் பி என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் ஏ ஆனது சிவப்பு நிற சியை உருவாக்கும் எனில் ஏபிசி என்னவென்று வினைகளுடன் விளக்குக நெக்ஸ்ட் கொஸ்டின் துரு என்பது என்ன துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரு காரணங்களை தருக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரும்பின் பயன்களை எழுதவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோக கலவைகளை வரையறுக்கவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோகவியலை வரையறுக்கவும் விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ரைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன அலுமினா மற்றும் க்ரையோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகுலியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது அது என்ன அதற்கான காரணம் என்ன இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விவரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரும்பின் வேதியியல் பண்புகளை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைந்த வாஸ்கலார் கற்றை என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு விதையிலை தாவரத்தண்டின் வாஸ்குலார் கற்றையின் அமைப்பை பற்றி எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் இலையடை திசு பற்றி குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுவாச ஈவு என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக விரிவான விதைகளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறுபாடு தருக ஒரு விதைலை தாவரவேர் மற்றும் இரு விதையலை தாவரவேர் காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன அதற்கான மூன்று படிநிலைகளை எழுதி விவரிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலியை பொறுத்த வரைக்கும் கிரானுலோசாவின் கிரானலோசாவின் பொதுப்பெயரை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் முயலில் டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் முயலின் பல்லமைவு ஏன் ஹெட்டிரோடான்ட் பல்லமைவு எனப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டை ஓம்புயிரியின் உடலிலிருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் முயலின் குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டையின் இதய அமைப்புக்கு ஏற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியினை படிநிலைகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பாடம் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலில் மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உரையின் பெயர்களை கூறுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகையான செல்கள் நிலநீரில் காணப்படுகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் ரத்த குழாய் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீராவி போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்குமான காரணத்தை கூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டிணைவு என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதய ஒளிகள் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் தமணிகளும் சிறைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சைனோ ஆரிக்குலார் கணு பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க விரிவான விழையாளில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராவிப்போக்கு என்றால் என்ன நீராவிப்போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் லியூக்கோசைட்டுகள் துகள்கள் உடையவை மற்றும் துகள்கள் அற்றவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஏன் அவற்றின் பெயர்களையும் பணிகளையும் குறிப்பிடுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காரணம் கூறுக காரணம் கூறுகளை என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரவியர்கள் கனிமங்களை ஆற்றல் சாரா நிகழ்ச்சியின் மூலம் எடுத்துக்கொள்வதில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் இலைத்துளைகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமான அமைப்பு காப்பு செல்கள் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வலது ஆரிக்கல் சுவரை விட வலது வென்றிக்கல் சுவர் தடிமனாக உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலூட்டிகளின் முதிர்ந்த ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க பாடம் நரம்பு மண்டலம் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் தூண்டல் என்பதை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்மூலையின் பாகங்கள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே இணைப்பாக செயல்படும் உறுப்பு எது நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் என்பதை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல் வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மையலின் உரை உள்ள மற்றும் மையலின் உரையற்ற நரம்பு நாரியழைகள் வேறுபடுத்துக இந்த ரெண்டு வேறுபடுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இந்த ரெண்டுலேருந்து ஒன்று கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டுருவாங்க ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கங்க விரிவான விடயல என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக நெக்ஸ்ட் கொஸ்டின் தண்டு வடத்தின் அமைப்பினை விவரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க இந்த நாலு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த நாளையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸுமே படிங்க அப்போது தான் ஒன் மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சி யூ வின் த நெக்ஸ்ட் வீடியோ